இந்த வீடியோ உங்களை வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்னல் மலை. வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாட்டுல தான் இந்த மின்னல் மலை நிகழ்வு நடைபெற்று இருக்கு. எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரட்டாய்டோ அப்படிங்கிற ஒரு ஏரிக்கும் கடம்போ அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த மின்னல் மலை நிகழ்ந்துட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய இந்த மின்னல் மலை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமான புயல் மேகங்கள்ல நடைபெறும் இந்த மின்னல் மலை ஒரு ஆண்டுக்கு 140 to 160 இரவுகள் நடைபெறும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்னல் மலை நடைபெறும் அப்படின்னும் ஒரு மணி நேரத்துக்கு 280 தடவை நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இது நம்ம கண்ணை பறிக்காம விடாது அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் சிறப்பான இடமா இருக்கும். ஃபோர்த் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோரஸ். அரோரஸ் அப்படிங்கிறது சூரிய காற்றினால காந்தமண்டலத்தில் ஏற்படுற ஒரு சின்ன இடையூறோட விளைவு தான் இந்த அரோரஸ். இது எப்படி நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்க எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் கூறுகள் வந்து அயனியாக்கம் நடைபெற்று இது ஒரு சிக்கலான ஒளியை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பனிப்பொழிவு மிகவும் அதிகமா இருக்கும், அதனால அங்க இருக்க கற்கள் உறைஞ்சி பனிக்கட்டியா மாறியது. கிழக்கு பகுதியில சூரியன் உதிக்கிறப்போ அந்த கல்லோட ஒரு பகுதி பனிக்கட்டி மட்டும் உருகி அங்க இருக்க மண்ண தண்ணியில அடிச்சு செல்லப்படுறனால அந்த கல் சில தூரம் நகருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர் வேகத்துல காற்று வீசுது அப்படின்றனால அந்த கற்கள் சில நிமிஷம் நகருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐசியலியன் கிராப் சர்க்கிள். இது ஒரு இயற்கை நிகழ்வு தான். இது எப்படி நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நதியோட நீரோட்டம் எப்பயுமே வட்ட இயக்கமா தான் இருக்கும். சோ அதனால இது ஒரு வேல்ஃபுல் விளைவை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெவ்வேறு ஆழங்களை கொண்ட நதிகள்ல மின்னோட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பணியும் இல்லாத வலது பக்கத்துல மின்னோட்டம் வேகமாகவும் இடது புறத்துல மின்னோட்டம் மிகவும் குறைவா போறனால அந்த இடத்துல நடுவில் இருந்த பணி ஒரு வட்ட இயக்கத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பணி மத்தையை கூட கம்பேர் பண்ணக்குள்ள 300 அடி ஆழத்துல இருக்கு. இது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் இயற்கை நிகழ்வுகள்ல ஒண்ணு. வருடத்துக்கு
பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சது. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு